ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷின் செக். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மோஸ்டாக வியூவர்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் ஃபி ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த சயின்ஸ் ஃபி ஷோனா என்ன, இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த சயின்ஸ் ஃபி ஷோ அப்படிங்கிறது மெயினாக சயின்ஸ் ஃபிக்ஷன் டாபிக்ஸில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் த்ரில்லிங்கான டாபிக்ஸை இந்த சயின்ஸ் ஃபி ஷோ மூலிமா கவர் பண்ணுவோம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபி தியரிஸ் கூட நம்ம இதில் பார்ப்போம். பிகாஸ் சயின்ஸ் ஃபி தியரிஸை யாராலையும் போயிட்டு தனியாக படிக்கிற அளவுக்கு யாருக்கும் ஒரு பொறுமை கிடையாது. ஸோ நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் சயின்ஸ் ஃபி ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிவர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மல்டிவர்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய ஹாலிவுட் மூவிஸ் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். லைக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லேருந்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸில் மல்டிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து போட்டு விளையாடிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே போயிட்டு பிக் ஸ்க்ரீன்ஸில் இந்த மூவிலாம் பார்க்கும்போது அதோட கிராஃபிக்ஸ் ஆகட்டும், அவங்க எடுத்துகிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்காக தான் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ பட் நம்ம யோசிப்போம், இந்த மல்டிவர்ஸஸ்லாம் ரியலா, இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிப்போம். எஸ், இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிவர்ஸ் உண்மையிலே எக்ஸிஸ்ட் ஆகுமா, அண்ட் எக்ஸிஸ்ட் ஆன இந்த மாதிரி தியரிஸ்லாம் இருக்குது இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் என்னென்ன லெஜண்ட்ஸ்லாம் இந்த மல்டிவர்ஸ் பற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் த சயின்ஸ் ஃபி ஷோ, த மல்டிவர்ஸ். ஸோ முதல்ல இந்த மல்டிவர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம யூனிவர்ஸ் மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ், லைக் நம்ம அன்ரீச்சபிளாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்ஸ், அண்ட் இங்கே நடக்கிற மாதிரி சிமிலர் சினாரியோஸ் வித் டிஃப்ரெண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் ஒரு மல்டிவர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போலாம் வந்து மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பீப்புள் மத்தியெல்லாம் மித்தாக தான் போயிட்டுருக்கு, அண்ட் சில பேர்லாம் வந்து இதை கொஞ்சம் நம்புகிறாங்க. பட் மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே வந்து பிளைண்டாக எதையுமே நம்புறது கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் தான் இந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறதே நம்ம ஒத்துப்போம். ஸோ அது வந்து எல்லாரோட மைண்ட் செட். ஸோ பட் சயின்சஸ்லாம் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் என்ன ஒரு காமனான கான்செப்ட் எல்லாம் சயின்டிஸ்ட்டுமே ஒத்து போகுது அப்படின்னா, நம்ம பார்க்குற ஸ்பேஸ் அண்ட் டைம் மட்டும்தான் ஒரு யூனிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. லைக் இப்போ நம்ம பார்க்குற ஸ்பேஸ் அண்ட் டைம் மட்டும்தான் ஒரு பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்கள். ஸோ இது மட்டும்தான் ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த விஷயம் தான் எல்லோரும் பார்த்திங்கமே ஒரு காமனாக ஒத்து போகிற விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, பட் ஏன் சயின்டிஸ்ட்லாம் வந்து இந்த மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க? ஸோ ஒரு சயின்ஸ் ஜேர்னலிஸ்டான டாம் சிக் ஃப்ரீட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு யூனிவர்ஸ் மட்டும் பத்தாது அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு கான்செப்ட். ஸோ அவரோட புக்கான நம்பர் ஆஃப் த ஹெவன்ஸ் அப்படிங்கிறது புக் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து ரியலா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். லைக் இந்த கான்செப்ட்ஸை பற்றி கண்டிப்பாக அந்த ட்ரூத்தாக இருக்கட்டும், ப்ரூஃப்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த புக்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து இதுக்கப்புறம் இருக்கிற பாப்புலர் மல்டிவர்ஸ் தியரிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு மோஸ்ட் சயின்டிஃபிக்காக எல்லாருக்குமே ஒரு காமனாக அக்செப்ட் பண்ண ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷனரி காஸ்மாலஜி. ஸோ இது என்னடா இன்ஃப்ளேஷனரி காஸ்மாலஜி அப்படின்னா, ஸோ நம்ம பிக் பேங் நடந்தப்போ அந்த பிக் பேங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம இவ்வளோ ஒரு கேலக்சிஸ் யூனிவர்ஸஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டைமில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிக் பேங்கில் இருக்கக்கூடிய மைன்சிக்கல் பார்ட்டிகல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேலக்சிஸோட டிஸ்ட்ரிபியூஷனை தான் இந்த இன்ஃப்ளேஷனரி காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த தியரி வந்து ஒரு நிறைய நெகட்டிவ் விஷன்ஸ் தான் வாங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் இந்த பார்த்துட்டு வந்து வாவ், சூப்பரான சயின்ஸ் ஃபி ஸ்டோரி, ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக எழுதியிருக்கீங்க அப்படிலாம் வந்து சொன்னாங்க. நிறைய டிபேட்ஸ் வந்து இதில் போச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து இது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்க, நிறைய பேர் இதை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்க. பட் இது வந்து ஒரு லெஜண்ட் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு ட்ரூ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சயின்டிஸ்டோட கான்செப்ட். பட் நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறது தான் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம லெட்ஸ் டேக் இட் ஆஸ் ட்ரூ, நம்ம லெஜெண்டாக கூட வச்சுக்கலாம், அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா என்ன மல்டிவர்ஸ் பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, மெனி வேர்ல்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஐடியா. ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம அவெஞ்சர்ஸில் மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை பார்த்துருப்போம். லைக் அந்த குவாண்டம் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு படம் கூட வருது. ஸோ இந்த குவாண்டம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து மேட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத மேத்தமேட்டிக்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு தியரி அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ இந்த தியரி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1957 ஹக் எவரெட் அப்படிங்கிறவரால் தான் இந்த தியரி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு பிரான்ச்சிங் டைம் லைன் நடந்ததுக்கப்புறம் ஆல்டர்னேட் ரியாலிட்டிஸ் பற்றி தான் மெயினாக இந்த கான்செப்ட் பேசுது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, லைக் நம்ம வந்து இந்த இடத்துல எடுக்கிற டெசிஷன், அதாவது இங்கே ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே சில பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வேறு யூனிவர்ஸில் எடுக்கிற வேறு வேறு டிசிஷன்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு இந்த ஒரு ஐடியா அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இட்ஸ் லைக் இந்த கான்செப்ட் வந்து பேசிக்காக வந்து நம்ம டெசிஷன் வந்து இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இது வந்து சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்குது. ஃபிசிசிஸ்டான ஜேம்ஸ் கெக்காலியோஸ் அப்படிங்கிற என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லுக் நம்ம யூனிவர்ஸ் நம்ம கேலக்சிஸ் எல்லாம் வந்து நிறையா பேரல் இயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம நல்லா இந்த இடத்தை கண்டுபிடிச்சி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லிவிங்கில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அண்ட் இன்னொரு தியரி, இன்னொரு விஷயங்கள் வந்து நிறையா சயின்டிஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த யூனிவர்ஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம்னா அதளவுக்கு நம்ம மாடர்ன் தியரிஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளாம் வந்து ஆல்டர்னேட் ரியாலிட்டிஸில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதில் உள்ள ஒரு நம்ம ஒரு இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டில் எது பாசிபிள் எது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ட்ரூ அப்படின்னே வச்சுக்கலாமே. ஸோ அப்படி இருந்தால் இந்த இயர்ஸ்லாம் எங்கே இருக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து ஓவர்லேப்பிங் டைமென்ஷன்ஸில் க்ரியேட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு MIT ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர்லேப்பிங் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 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 அடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸை ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ஒரு மெயினான நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த எந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸுமே ஆக்சசபிள் கிடையாது. ஸோ இட்ஸ் ஒரு மெயினான நோட் பண்ணுற விஷயம். ஸோ ஓகே, இப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா நம்மளோட ஆல்டர்னேட் செல்ஃபை நம்மளால் அங்கே போய் பார்க்க முடியுமா? மேபி எஸ் பட் இங்கே என்ன ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது அப்படின்னா, நம்மளால் அதை ஆக்சஸே பண்ண முடியாது. அதுதான் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ ஓகே, அடுத்த எல்லா மைண்ட்லேயும் ஒரு ஆர்டர் கேள்வி. ஸோ அப்போல்லாம் வந்து இப்படி இருக்குன்னா இவ்வளோ எக்கச்சக்கமான யூனிவர்ஸில் தான் வந்து நம்ம ஒரு இடத்து ஒன்றா? மேபி, பட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லெஜண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை இப்போதைக்கு ஒரு ஃபிலாசபிக்கலான விஷயம், பிகாஸ் லெஜண்ட் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண முடியாது. பட் நம்ம ஃப்யூச்சர்லலாம் வந்து இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம், பிகாஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா இப்படிங்கிறதுக்குள்ளே நிறையா டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கான்செப்டுமே ஃப்யூச்சரில் மேபி ஒரு பிளாசிபிளான கான்செப்டாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த டெக்னாலஜி டு க்ரோ அண்ட் ஹோப் அண்ட் எக்ஸைட்டட் டு சீ த ரிசல்ட்ஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த மல்டிவர்ஸ் தியரியை வந்து சிம்பிளாகவும் ஒரு சின்ன வீடியோலேயும் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன சயின்ஸ் டாபிக் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் அடுத்து நம்ம அதை மேக் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், ஹோப் யூ கைஸ் ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். பை பை, லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.